السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد سورة النازعات لا இன்றைக்கு ஆறாவது ஆயத்துல இருந்து நாங்கள் தொடங்குவோம். ஏற்கனவே மலாய்க்காமார்களை பற்றி தான் முந்தைய அஞ்சு ஆயத்துலையும் சொல்லப்பட்டுச்சு. எங்களுக்கு தெரியும் மலாய்க்காமார்கள் பத்து பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஏற்கனவே 313 மலாய்க்காமார்கள் விசேடமான இடங்களை பிடிக்கக்கூடியவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா யஅலமு ஜுனூது ரப்பிக இல்லாஹு. அல்லாஹ்வுடைய மலாய்க்காமார்களின் எண்ணிக்கைய அவனை தவிர வேற யாருக்கும் தெரியா. காரணம் பைத்துல் மாமூர் இருக்குது நாலாவது வானத்துல. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலாய்க்காமார்கள் 70,000 பேர் ஒரே தடவையில ஒரு சில வினாடிக்குள்ள உள்ளுக்கு போறாங்க, போறவங்க மறுவ வாரது இல்லை. எப்படி? கியாமத்து நாள் வரை காட்டும் அப்படி நடந்து கொண்டே இருக்குது. அப்ப அவங்க அல்லாஹ் இபாதத் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஃபோர்சஸ். இதனால தான் அல்லாஹ் வமா யஅலமு ஜுனூது ரப்பிக இல்லாஹு, நபியே உங்களுடைய ரப்பின் ஃபோர்சஸ் அந்த படைகளை பட்டாளங்களை பத்தி அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அந்த அடிப்படையில நாங்க மலாய்க்காமார்கள் 313 பேர்கள், இவங்க முக்கியமான இடங்களை வகுக்கக்கூடியவர்கள். அது அவங்கள பத்தி அகீதா நம்பிக்கை கொள்ளணும். அதோட பத்து பேரை பத்தி எங்களுக்கு சொல்லப்பட்டீங்க. அந்த பத்து பேருடைய விஷயங்களை நாங்க விளங்கிக்கணும். பத்து பேருடைய விடயங்களையும் விளங்கலண்டா நாங்க ஒரு முஸ்லீம் இல்லை. ஏன்? அது எங்களுடைய கொள்கையோட சம்பந்தப்பட்டது. அதுல தான் எங்களுக்கு தெரியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வஹி கொண்டு வரதின் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவங்க. சின்ன பிள்ளைகளுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயம் தெரியும், என்றாலும் அவங்களுக்கு பாடமா இருக்குது. ஆனா ஆழமான விடயங்கள் தேடுறது கிடையாது. இவைகள் நாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு என்கிறத நாங்க போன கிளாஸ்ல படிச்சோம். அவங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பு, அவங்களுக்கு எத்தனை ரக்கைகள் இருக்குது என்கிறத ஓரளவு நாங்க பேசணும். அடுத்தது ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மலாய்க்கா மார்களுடைய பிரமாணம் அல்லாஹ் விரும்புற மாதிரி அதை ஏற்படுத்துவான். அவங்களுடைய ரக்கைகளையும் அல்லாஹ் விரும்புற மாதிரி அதிகமாக்குவான் என்ற குர்ஆன் ஆயத்தெல்லாம் நாங்க ஆதாரங்களாக பார்த்தோம். அப்ப ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மலை பொழியறதின் மீது, அதே மாதிரி இந்த மலைகளுக்கு இந்த மவுண்டன்ஸ் இவைகளின் மீது சாப்பாடு பொறுப்பு இவைகளுக்கு சாட்டப்பட்டவங்க. அடுத்தது இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், எங்களுக்கு தெரியும் சூர் ஊதுரத்துக்காக வேண்டி சாட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு ஆயத்தும் அதுதான். சூர் ஊடப்பட்டோனே, முதலாவது சூர் ஊதப்பட்டோனே கியாமத்து நாள் உண்டாகிடும் என்ற ஆயத்துல இருந்து இன்றைக்கு தொடங்க போகுது. அப்ப ஹசரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சூர் ஊதக்கூடியவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை வரும் வரைக்கும் அவங்க தன்னுடைய வாயில அந்த குழல வச்சு கொண்டே இருக்கிறாங்க. அந்த சூர் குழல்ல இந்த உலகத்துல எத்தனை உயிருள்ளவங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரோட உயிருக்குமுரிய ஓட்டைகள் இருக்குது. எல்லாரோட உயிருக்குமுரிய ஓட்டைகள் இருக்குது. எப்ப அதை ஊதுவாங்களோ அவங்க எல்லாரும் போயிட்டு அந்த காத்து தழுவிடும், உடனே எல்லாரும் மௌத் ஆகிடுவாங்க. அடுத்தது எங்களுக்கு தெரியும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இவங்க மக்களுடைய ரூஹ் எடுக்கிறதுக்காக வேண்டி சாட்டப்பட்டவங்க. இவங்களுக்கு உதவியாளர்களும் இருக்கிறான். ஒரே இஸ்ராயல் தான் எல்லாத்தையும் வாரன்றது இல்லை, இந்த இஸ்ராயலுக்கு உதவியாளர்கள் இருக்கிறான். மெயின் பொறுப்பு அவங்க தான், ஆனா எல்லா மனிதனுடைய உயிரை வந்து கைப்பற்றுவாங்க. நாங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரிதான், சில நேரம் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு இருப்போம், வாகனத்துல பக்கத்துல இருப்பார். அவர் கேட்பாரு, யார் ரஜுல் மனாந்த், மனிதனே நீ யார்? அப்ப அவர் சொல்வாரு, அன மலக்குள் மௌத், நான் மலக்குள் மௌத் என்று சொல்லுவார். அந்த நேரம் எங்களுக்கு எந்த விதமான தாமதமோ அவகாசமோ கிடைக்க மாட்டார். மனைவியோட பெட்ல இருப்போம், பக்கத்துல வந்து ஒருத்தர் நிப்பாரு, யாரு நீ என்று கேட்டா மலக்குள் மௌத் என்றுவார். இப்ப நான் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறேன், எனக்கு பக்கத்துல வந்து ஒருத்தர் நிப்பாரு, நான் கேட்டேன்டா யாரு நீ, அது உங்களுக்கு விளங்காது, யாரோ உயிரை எடுக்க வரோ அவருக்கு தான் விளங்கும். அப்ப உடனே உயிரை கட்டி கைப்பற்றி கொண்டு போவாங்க, எந்த நேரம் இல்ல. அப்ப இந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இவங்க எவ்வளவு பிரமாண்டமான ஒரு படைப்புண்டா, கடல் நீர்கள் எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய
கடல் தண்ணி எல்லாமே அவங்களுடைய தலையில ஊற்றினாலும் ஒரு சொட்டு கூட கீழே விழமாட்டார். அவ்வளவு பிரமாண்டமான படைப்பு தான் அவங்க. அடுத்தது எங்களுக்கு தெரியும், நன்மை தீமை எழுதப்பட்டவங்க எழுதக்கூடியவங்க, அதற்காக வேண்டி சாட்டப்பட்டவங்க. ரஹீப் அவர் வலது கையில் இருக்கிறாரு, அதீப் அதீத் இடது கையில் இருக்கிறார். இவரு நன்மைய எழுதுவாரு, இவரு தீமை எழுதுவாரு. ஒரு தீமையை ஒரு மனிதன் செஞ்சோனே, ஒரு பாவத்தை செஞ்சோனே எழுதுறதுக்கு முற்படக்குள்ள இவர் சொல்லுவாரு, கொஞ்சம் தாமதிங்க, இந்த மனிதன் தௌபா செய்யறானா என்று சொல்லி பார்ப்போம் என்று அவகாசம் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு சுபகுல செஞ்ச தௌபாவை, சுபகுல செஞ்ச பாவத்தை லொஹருடைய நேரம் வரைக்குமாவது அவங்க எதிர்பார்த்திப்பாங்க. அந்த நேரத்துக்குள்ள இவர் செய்யலன்னு சொன்னா எழுதிடுவாங்க. ஆனா நன்மை செஞ்சா தாமதிக்கிறது இல்லை, லேட் ஆக்குறது இல்லை, உடனே நன்மை எழுதிடுவான். அடுத்தது எங்களுக்கு தெரியும், முன்கர் நக்கீர், அதாவது கபூர்ல சாட்டப்பட்டவங்க. முன்கர் என்றாலே வெறுக்கப்பட்டவர், நக்கீர் என்றாலும் வெறுக்கப்பட்டவர். முன்கர் என்று யாருமே யாரும் பேர் வச்சுக்குதா? யாரும் வச்சிடல. ஏன்? பாவிகளுக்கு அந்த தோற்றத்துல தான் அவங்க கபூர்ல வருவாங்க. நக்கீர் என்றா அதுவும் அந்த வெறுப்பான தோற்றத்துக்கு தான் பாவிகள்கிட்ட வருவாங்க. ஆனா நல்லவர்களிடத்துல அவங்களுடைய சூரத்து மட்டும் போதும், அதை கண்டடனையே இவருக்கு சந்தோஷம் ஏற்படும். அது மாதிரிதான் மலக்குள் மௌத்தும் நல்ல ஒரு இடத்துல நல்ல சூரத்துல வருவார். அடுத்தது எங்களுக்கு தெரியும், ரிலுவான் மாலிக். ரிலுவான் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு சாட்டப்பட்டவங்க, மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகத்துக்கு சாட்டப்பட்டவங்க. அப்ப கியாமத்து நாள் அன்று கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஷர் மைதானத்துல இருந்து எழும்பி போவாங்க. சொல்றாங்க, அவ்வளவு மை யன்ஷக்கு அன்ஹுல் கபூர், நான் தான் முத முத கபூரை பிளந்து கொண்டு வருவேன். ஆசிபாபல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாசல்ல வந்து அதை தட்டுவேன். ரிலுவான், ரிலுவான் அலைஹிஸ்ஸலாம் அதனுடைய பொறுப்புதாரி கேட்பாரு, மன் அந்த, நீங்க யார்? அகோல் அன முஹம்மத், நான் முஹம்மத் என்று சொல்வேன். அவர் சொல்வார், பிக உமிர்த்து அல்லா உஃப்தஹ அஹதன் கபுலக யா ரசூலல்லா, யா ரசூலல்லா உங்களுக்காக வேண்டியதான் இந்த கதவு முத முத திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என் ரப்பு எனக்கு ஏவிக்கிறான்னு சொல்லி சொல்லுவான். அப்ப அந்த ரிலுவான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துக்கு சாட்டப்பட்டவங்க. அடுத்தது மாலிக் அலைஹிஸ்ஸலாம், இவங்க நரகத்துக்கு சாட்டப்பட்டவங்க. இவங்களோட ஜபானியாக்கள் என்ற வேதனை கொடுக்கறதுக்கு உண்டான கடினமான மலாய்க்கா மார்களும் இருப்பாங்க. இவருடைய காது எல்லாம் செவிடாக இருக்கும். ஏன்? அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல இருந்து இரக்கத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி அப்படி செஞ்சுக்கிறான். நரகவாசிகள் கத்துவாங்க, கதறுவாங்க, சொல்லுவாங்க, யா மாலிக், யா மாலிக், மாலிக் மாலிக் சொல்லுங்க, ரப்பிடத்துல ஒரு நாளாவது எங்களுக்கு வேதனையை குறைக்க சொல்லி என்றெல்லாம் பேசுவாங்க. ஆனா இதெல்லாம் ஹஜரத் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கேட்க மாட்டார். சரி, இப்படி இந்த முக்கியமான 10 மலாய்க்காமார்களை நாங்க கட்டாயம் அறிஞ்சிருக்கணும். ஒவ்வொருத்தரும் இயன்றளவு அவங்களுடைய பத்தி சின்ன சின்ன விஷயங்களையாவது விளங்கியிருக்கிறோம். இன்றைக்கு நாங்க 6வது ஆயத்தை தொடங்குறோம். யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, கியாமத்து நாள் அன்று முதலாவது சூர் ஊதப்படும். கத்ப உஹர் ராதிஃபா, அதனை தொடர்ந்து இரண்டாவது சூரும் வந்துவிடும். அதாவது ராஜிஃபாண்டா முதலாவது சூர் ஊதுறது, ராதிஃபான்னு சொல்லி சொல்றது இரண்டாவது சூர் ஊதுறது. அப்ப அந்த நாளையில வானங்கள் பூமிகள் எல்லாமே அழிந்து போகும் என்கிறத கியாமத்துடைய அடையாளங்களை நாங்க ஆரம்பத்துல இருந்தே பார்த்து கொண்டு வாரோம். அந்த மலைகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று மோதி பஞ்சிகளாக மாறிவிடும் என்று சொல்லி சொன்னாங்க. அந்த நாளில் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அளிக்க போகுது? உங்களுடைய நல்ல அமல்கள் தான் பிரயோஜனம் அளிக்க போகுது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்றீங்களோ அதுதான் உங்களுக்கு பயன் அளிக்கும் என்று ரசூலா சொல்ற நேரம் ஒரு சஹாபி கேட்டாரு, யா ரசூலல்லா, அப்படி என்றால் ஒரு விசேடமான அமலை நான் நிதமும் செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு எனக்கு சொல்லுங்களேன் என்று சொன்னோன்னே ரசூல் சொன்னாங்க, என்ற பேர்ல செலவா தோது, என்ற பேர்ல செலவா தோதுங்க என்று சொல்லி. அப்ப எவ்வளவு ஓதுறது? என்ற வாழ்க்கையில நான் அரவாசி செலவாத்தாக ஆக்கிக்கொள்ளவா? ஓ ஆக்கிக்கோங்க. முழுவாசி ஆக்கிக்கொள்ளவா? ஓ ஆக்கிக்கோங்க. அவர் சொன்னார், என்ற எல்லா நேரமும் முழு நேரத்தையும் உங்களின் மீது செலவாத் சொல்றதாகவே ஆக்கிக்கொள்ளவா என்று சொன்னோன்னே ரசூலா சொன்னாங்க, இதன் நீ அப்படி செஞ்சா
உனக்கு எது எல்லாம் தேவையோ அது எல்லாத்துக்கும் என்ன சலவாத்தே போகுதுன்னு சொல்லி சொன்னான். அப்ப சலவாத் என்கிறது ரசூலுடைய பேர்ல அவ்வளவு முக்கியமானது. சொல்லுவாங்க தஸ்கியாவுடைய பெரியார்கள், உள்ளத்தை தூய்மைப்படுத்துறவங்க சொல்லுவாங்க, நீங்க ஒரு நாளைக்கு 5000 செலவாத்து ஓதுங்க. ஒரு நாளைக்கு 5000 செலவாத்து. ஒரு மனுஷன் வாழ்க்கையில எந்த வகையான பிரச்சனை இருந்துச்சுட்டாலும் 5000 செலவாத்து ஓதிட்டாண்டா அவன் சம்பூர்ண பிரச்சனை வந்து வெளியாது. எந்த சந்தேகம் இருக்குது? அது உள்ளத்தை சம்பந்தப்பட்ட நோயா இருக்கலாம், குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், சமூகத்தோட சேர்ந்த பல தொந்தரவுகளா இருக்கலாம், அல்லது யாருக்கும் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு பயங்கரமான பிரச்சனையா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமாக வேண்டி செலவாத்து. ஒரு குடும்பத்துல சின்ன பிள்ளைகள் பெரிய ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து செலவாத்து ஓதினாங்க. பிள்ளையெல்லாம் 15000 செலவாத்துல ஓத ஆரம்பிச்சது. அவங்க எந்த அளவுக்கு மாறாங்கன்னு சொன்னா, துனியாவுடைய லைன்லயும் உயர்ந்துட்டாங்க, கோடீஸ்வரர்களா ஆயிட்டாங்க, ஆக்ராவுடைய லைன்லயும் தீன்தாரியா வாழ்றாங்க. அவங்க செலவாத்துங்கிறது அந்த அளவுக்கு முக்கியம். அப்ப ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர்ல முழுக்க வேற எதுவுமே செய்யாம செலவாத்தே ஓதிக்கொண்டு இருந்தாலும் அது உண்ட துனியா ஆகரா ரெண்டுடைய பிரச்சனையும் தீர்த்துடும். அப்ப ஏன் இந்த இடத்துல செலவாத்து சொல்றது? அந்த சூர் ஊதப்படக்கூடிய நாள் ஒரு பயங்கரமான நாள். அந்த நாள்ல அமல்கள்ல மிகவும் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அமல்கள் ஒன்று இருக்கும் என்றால், எல்லா அமல்களோட சேர்த்து உனக்கு மிச்சம் பிரயோஜனம் அளிக்கிற ஒரு அமல் ஒன்று இருக்கும் என்றால், அது எனின் மீது செலவாத்து ஓதுறது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதோட குலுபு யௌமைதின் வாஜிஃபா, அந்த நாளையில உள்ளங்கள் நடு நடுங்கும் ஒரு பயங்கரமான கட்டம். முதலாவது சூர் ஊதப்படுது, யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, ராஜிஃபா முதலாவது சூர், அடுத்தது ராதிஃபா ரெண்டாவது சூர். முதலாவது சூருக்கும் ரெண்டாவது சூருக்கும் மத்தியில 40000 வருடங்கள். முதலாவது சூருக்கும் ரெண்டாவது சூருக்கும் மத்தியில 40000 வருடங்கள். அதாவது முதலாவது ஊதுதல் எல்லாருமே அழிஞ்சிடுவாங்க. அப்படியே 40 வருடங்கள் எல்லாரும் மௌத்தாக்களை தான் இருப்பாங்க. இந்த வானம் பூமி வையகம் கடல் நதி நந்த வளங்கள் மரங்கள் மட்டைகள் மனிதன் மிருகங்கள் ஜிங்கள் யாருமே இருக்க மாட்டான், அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். 40 வருடங்கள் இதே நிலைமையில கழியும். அதன் பின்னால்தான் ஒரு மலை பெழுந்து அந்த அஜபு தனம் என்ற மனிதனுடைய முதுகன் தண்டில ஒரு சின்ன பகுதியிலிருந்து அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எழுப்பாட்டுவான். அது ஒரு கடுமணியை போல இருக்கும். எல்லாமே மனிதனுடைய உடம்புல எல்லாத்தையுமே அழிக்க முடியும், எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ண முடியும். ஆனா இந்த அஜபு தனபு மட்டும் அழிக்க இயலாது. எவ்வளவு தான் நெருப்புல போட்டு சுட்டாலும் அது அழிய மாட்டாது. அல்லாஹ் அதுல இருந்து தான் எழுப்பாட்டுவான். சிலவங்க பயந்து என்ன செய்வாங்க, சுட சொல்லுவாங்க. ஏன் சியாமத்துல எழுப்பாட்டாம இருக்கிறதுக்காக? ஒரு சம்பவம் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் தானே, கியாமத்துடைய பயங்கரமான வேதனைகள், அல்லாஹ் என்ன எழுப்பாட்டி வேதனை படுத்துவான் என்று சொல்லி கேள்விப்பட்டவர் அவர் மகன்மாருக்கு சொன்னாங்க, என்ன சுடுங்கன்னு சொல்லி சுட்டு ஏண்ட சாம்பல ஆகாயத்துல தண்ணில காற்றுல எப்படி பறக்க வைங்கன்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சாங்க. அல்லாஹ் பெரியவன், அவன் உடனே ஒன்று கேட்கிறான். ஒன்று சாத்தி கேட்டான் மனுஷன், மனிதனை நீ ஏன் இதை செஞ்சாய்? அதே மாதிரி கியாமத்துலயும் கேட்பான், சொல்லுவா யாழ் ஒன்னு குருண்டாரு பயத்துக்காக வேண்டிதான், என் மீது அவ்வளவு உனக்கு பயம் இருந்துச்சுடா, நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லி சொல்லுவான். அப்ப அல்லாஹ்வுடைய பயம் என்கிறது அந்த கியாமத்து நாளினுடைய திடுக்கம், அதனுடைய கடுமையான சோதனைகள் வேதனைகள், சூர் ஊதப்பட்டோனே ஏற்படக்கூடிய பயங்கரமான அமளி துமளிகள், இவைகளை நாங்கள் நம்பணும். அதோட இவைகளை முன் வச்சு நாங்கள் அமல் செய்யணும். அதனால்தான் அல்லாஹ் அடுத்த ஆயத்துல சொல்றான், வாஜிஃபா, அந்த நாளில் உள்ளங்கள் அப்படியே நடு நடுங்கி போயிருக்கும், திடுக்கிட்டு போயிருக்கும். அபுசாருஹா காஷியா, பார்வைகள் எல்லாம் மேல பார்க்க முடியாம இழிவடைந்து இருக்கும். இந்த நாளையில அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இன்ன பல விஷயங்கள் எல்லாம் செய்வான் என்று சொல்லி குர்ஆன்ல சொல்லி இருந்தும் காஃபிர்கள் கேட்கிறாங்க, யக்கூலூன் ஐன்னா லமர்தூதுன ஃபில் ஹாஃபிரா, நாங்க கபூர்ல இருந்து மறுவாலும் திருப்பி எழுப்பாட்டப்படுவோமா? ஐதா குன்னா இவாமன் நஹிரா, எங்கட எலும்புகள் எல்லாம் தெரிச்சு உக்கி இழந்து போனதுக்கு பின்னால மறுவாலும் நாங்க எழுப்பாட்டப்படுவோம் என்றா, காலு தில்க இதன் கர்ரதுன் காசிரா, அது வெறுமனே மறுபடியும்
ஒரு வீணான எழுப்பாட்டுதல் தான் என்று சொல்லி காபிர்களுடைய உள்ள மோசம். அதனால அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவர்களுடைய உள்ளங்கள்ல உதயமாகக்கூடிய விஷயத்த சொல்றான். அப்ப இந்த அடிப்படையில மனிதண்ட உள்ளம் என்கிறது ஆக முக்கியமான ஒன்று. அந்த உள்ளத்தின் உடைய சம்பாதிப்பு எது இருக்குதோ, உள்ளத்துல என்னென்ன எங்கள்ட ஊசலாடுதோ, இவைகளை வச்சுதான் நாள மறுமையில அல்லாஹ் கடுமையாக பிடிக்க போறான் என்கிறதையும் சொல்றான். இதனால்தான் வயலுள்ளி குள்ளி ஹுமஜத்து லுமஜா என்ற சூறாவுல தத்தலியோ அலல் அஃபீதா, அந்த நரக நெருப்பு உள்ளத்தை தான் சாவும் என்று சொல்லிது. அஃபீதாண்டா குழு உள்ளங்கள், இதைத்தான் சாவும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? அந்த உள்ளத்தின் மூலமாகத்தான் எல்லா விதமான விடயங்களையும் மனிதன் பிளான் பண்றது. அந்த அடிப்படையில லுக்மானுல் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, லுக்மானுல் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்க நபியா வலியா என்றதுல கருத்து வேற்றுமைகள் இருக்குது. ஆனா அவங்க 1000 நபிமார்களிடத்துல இல்மு படிச்ச ஒரு பெரிய அறிவாளித்தான். அவங்க ஒரு கருத்தை நீக்ரோ உண்டு. அவங்க நபிமார்கள் யாருமே கருத்தவர்கள் வாரதில்லை. நபிமார்கள் என்று வரும் பொழுது அவங்க எல்லாம் என்னது எல்லாத்திலையும் பரிபூர்ணமானவங்களா தான் இருப்பாங்க. அப்ப இவர் ஒரு கருத்த மனிதர், ஆனா ஒரு ஹக்கீம், ஒரு பெரிய அறிவாளி, பெரிய நுணுக்கசாலி. 1000 நபிமார்களிடத்துல இல்மு படிச்சுக்கிறாரு. அவர் சொல்றாரு, லைஸ மின் ஷைன் அத்யப மின் லிசானி வல் கல்வி, மனிதனுடைய உடல் உறுப்புகள்ல ஆகும் சிறந்த ஆகும் நல்ல மனமான ஒரு உறுப்பு இருக்கும்டா, அது நாவும் கல்பும் தான். எப்ப அது சிறப்பானதாகும், அது நல்லதாக இருந்தா, அது தூய்மையாக இருந்தா, அத போல ஒரு நல்ல உடல் உறுப்பு ரெண்டும் எதுவும் இல்லை. வல அஹ்பஸ மின்ஹா இதா ஹபுதா, அந்த ரெண்டையும் கெட்டு போனா அத மாதிரி கெட்ட எதுவுமே இல்லை. அப்ப இந்த காபிர்கள் இந்த சூறாவுல அவங்களுடைய உள்ளம் எந்த அளவு கெட்டு போயிட்டுது, அவங்க சியாமத்தை மறக்கிறான், சூருதுரத்தை மறக்கிறாங்க. அல்லாஹ் கபர்ல இருந்து மறுவாலும் எழுப்பாட்டி கேள்வி கணக்குகள் கேட்கறத எல்லாமே மறுக்கிறாங்க. இதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இவங்களுடைய உள்ளங்கள் எல்லாமே பல வகையானது என்று சொல்லி இந்த உள்ளங்களை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட 15 அதிகமான உள்ளங்களை பத்தி சொல்றான். அதுல குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு உள்ளம் தான் கல்பு சலீம் என்று சொல்றது. கல்பு சலீம் எல்லா விதமான ஊத்தைகள், எல்லா விதமான அசிங்கங்களை விட்டும் ஈடேற்றம் அடைஞ்ச சுத்தமான கல்பு. இத பத்தி அல்லாஹ் சொல்றான், இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், கியாமத்துல யாருக்கு தப்ப முடியும், யாருக்கு கியாமத்துல எல்லா விதமான பாதுகாவலும் கிடைக்கும், குஃபுர் நிஃபாக் அசிங்கமானவைகள் எல்லாத்தையும் விட்டும் சுத்தமாக்கி கொண்டு தூய்மையான உள்ளத்தோட வாராரே, இல்லாம நத்தல்லாஹ பி கல்பின் சலீம், அவருக்கு தான் வெற்றி பெற முடியும். இது முதலாவது கல்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, நாங்க சுருக்கமாக பார்ப்போம். ரெண்டாவது கல்பு கல்புன் முனீப், கல்புன் முனீப்னா நிதமும் அல்லாஹ்வின் பக்கமே சாயக்கூடிய திரும்பக்கூடிய கல்பு. மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைபி வஜா பி கல்பின் முனீப், இந்த கல்பை முனீப் யாருக்கும் தனிமையில கைபுல மக்கள் இல்லாத இடத்துல அல்லாஹ் பயப்படக்கூடியவருக்கு தான் இந்த கல்புல் முனீபிகள். இது எப்பவும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி இருக்கும், எப்பவும் அல்லாஹ்வுடைய தௌபாவை எதிர்பார்த்து தௌபா செய்ததாகவே இருக்கும். இதுக்கு நாங்க சொல்றது கல்புன் முனீப். அடுத்த ஒரு கல்பு அல் கல்புல் முஹ்பித், அல்லாஹ் அதை பத்தியும் குர்ஆன்ல ஃபத்ஹபித்து லஹு குலூபுஹும், ஃபத்ஹபித்து லஹு குலூபுஹும், சில கல்புகள் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எப்பவும் அவன் பக்கம் திரும்பக்கூடிய கல்புகளாக ஆக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்றான். அடுத்தது அல் கல்புல் வஜில், வஜில் என்றால் அல்லாஹ் பயப்படக்கூடிய கல்பு, நடுங்கக்கூடிய கல்பு. வஹுவல்லதீ யகாஃபுல்லாஹ அஸ்ஸவஜல்ல, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எப்பவும் பயந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் யக்பல மின்ஹுல் அமல் வ அல்லாஹ் யுஞ்ஜீ மின் அதாபி ரப்பி, எப்படி பயப்படும், ஏண்ட அமல் அல்லாஹ் கபூல் செய்வானா என்ற பயம். கல்புல் வஜில் என்று சொன்னா பயப்படக்கூடிய உள்ளம்டா, என்ன கருத்து, ஏண்ட அமல் அல்லாஹ் கபூல் செய்வானா என்ற பயம். ரெண்டாவது அல்லாஹ் அவனுடைய பயங்கரமான வேதனையில இருந்து என்ன தப்ப வைப்பானா, என்ன காப்பாற்றுவானா என்று பயந்து கொண்டு இருக்கக்கூடிய உள்ளம். அல்லாஹ் அந்த உள்ளத்தை பத்தி சொல்றான், வல்லதீன யூதூன மா அதௌ
வக்குலூபுஹும் வஜிலா, அவங்க நாங்க கொடுத்தத எதெல்லாம் துனியாவில் செல்வமாக நாங்க கொடுத்துக்கிறோமோ அது அல்லாஹு தாலாவுடைய பாதையில செலவு செய்வாங்க. அந்த நேரமும் அவங்களுடைய உள்ளம் பயந்து கொண்டிருக்கும். நாங்க கொடுக்கிறோம், கொடுக்கிற நேரமும் அவங்க பயப்படுவாங்க, இதை ரப்பு கபூல் செய்வானா, நாங்க அவன் பக்கம் போக இருக்குது என்று சொல்லி பயப்படுவாங்க. இப்ப ஆறாவது கல்ப பத்தி எல்லாம் பேசுறான், அல் கல்புல் தகி, அல் கல்பு தகி, தக்குவாவுடைய கல்பு. அதை பத்தி ஆயத்து வருது, ஜாலிக்கு ஒமையு அல்தீம் ஷாயிர் அல்லாஹி ஃபைனஹாமின் தக்குவல் கொலூம். யார் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலாவுடைய அத்தாட்சிகள், அடையாளங்கள், சின்னங்கள், இந்த துனியாவில் படிப்பினைக்குரிய விடயங்கள், ஆசராவுடைய விடயங்கள், இவைகள் இருக்குதோ இவைகளை கண்ணியப்படுத்துவாங்க. இவ்வளவுகளை கண்ணியப்படுத்துறவங்களுக்கு தான் தக்குவாவுடைய கல்பு இருக்குது என்று சொல்லி சொல். மனைவி தக்குவாதாரியா நடக்கிறாள், அதனால அவளுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறா, இதுவும் ஒரு விதமான தக்குவாதான். பிள்ளைகள் தக்குவாதாரியா நடக்கிறா, அதனால பிள்ளைகளை இவர் நல்ல முறையில பராமரிக்கிறாரு, இது தக்குவா. ஏன் அவள் தக்குவாதாரியா இருக்கிறதுனால மனைவியை மதிக்கிறாரு, அவள் பாவம் செய்யக்குள்ள மதிக்கிறாருண்டா இவருக்கு தக்குவா இல்ல, அவளையும் என்ன செய்யறா, அவ கெட்டவள கொண்டு போறா, இவர் பாக்குற இவரோட பாவத்துக்கு அவர் துணை புரியணும்னு சொல்லி, இது தக்குவா இல்ல. அப்ப யாரு தக்குவாவுடையவர்களா இருக்கிறாங்களோ, ஹாஃபில்கள் இருக்கிறாங்க, குரான சம்பந்தங்கள், அதே மாதிரி ஆலிம்கள் இருக்கிறாங்க, நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, பாவம் செய்யாதவங்க இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவங்களுடைய மகத்துவம், இவங்களுடைய கண்ணியமும், அதே மாதிரி வயசுல மூத்தவங்க இருக்கிறாங்க, இதுடைய கண்ணியங்கள் எல்லாமே எங்களுடைய உள்ளத்துல வரணும். சரி, அடுத்தது அல் கல்புல் முஹ்தி, அதாவது நேர்வழி காட்டக்கூடிய கல்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய கலா கதிரை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடிய கல்பு. அடுத்தது அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை ஏவுறானோ அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அது. அதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான், வமை யுஃமின் பில்லாஹி யஹ்தி கல்பஹ், யாரு அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்றாங்களோ அவங்களுடைய கல்பை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நேர் வழிப்படுத்துறான் என்று சொல்லி குர்ஆனுடைய ஆயத்துல ஏழாவது விதமான ஒரு கல்ப பத்தி சொல்றோம். அடுத்தது அல் கல்புல் முத்மஇன், அமைதியான கல்பு. இன்றைக்கு எங்களுக்கும் உள்ளம் இருக்குது, எங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு அமைதியா இருக்குது என்கிறத பத்தி நாங்க பார்க்கணும். அப்ப இந்த உள்ளம் எதை கொண்டு அமைதியாகும், யஸ்குனு பி தௌஹீதில்லாஹி வ திக்ரிஹி, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி சீரான உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய திக்ரில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு தான் அல் கல்புல் முத்மஇன் கிடைக்கும். அலாபி திக்ரில்லாஹி சத்மைனுல் குலூப் என்ற திக்ரின் மூலமா அவங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுவது இல்லையா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கேட்கிறார். மேலும் சத்மைனுல் குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், நல்லடியார்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரினால அமைதி பெறும் என்று சொல்லி எல்லாம் சொல்றோம். அடுத்தது அல் கல்புல் ஹை, உயிருள்ள கல்பு. இப்ப எங்களுக்கு இந்த எத்தனை விதமான கல்புகள் இருக்குது அல்லது ஒன்றிலேயாவது நாங்கள் இல்லையா என்கிறதையும் எங்களுக்கு பரிசீலனை செஞ்சு பார்த்தேன். அப்ப கல்புன் யாக்கிலு மாகாதி சமயா மினல் அஹாதீஸ், இந்த உயிருள்ள கல்புன்னு சொன்னது என்னென்ன ரசூலுல்லாவுடைய போதனைகளை கேட்கிறோமோ, ஹதீஸ்களை கேட்கிறோமோ, நல்ல தக்வாவுடைய வார்த்தைகளை கேட்கிறோமோ, இதன் காரணமாக ஒரு புத்தி பெறும். அந்த கல்பு ஒரு புத்தி பெறும், இவர் கேட்டுட்டு அதை விட்டுட்டு போறாரு, எந்த விதமான புத்தியும் பெறுறாரு இல்ல அப்படின்னு சொன்னா அந்த கல்பு உயிருள்ள கல்பு இல்ல, அது மரணித்த கல்பு. என்னுடைய இந்த குரான்லையும் தான் மற்றும் உண்டான விடயங்கள்லையும் தான் ஒரு படிப்பினை இருக்குது, உள்ளங்கள் இருக்கக்கூடியவர்கள், உள்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் படிப்பினை இருக்குது. அப்ப உள்ளம் எல்லாருக்குமே இருக்குதான், ஆனா அது உயிரோடு இருக்குதா இல்ல அது மௌத்தாக இருக்குதா என்கிறத நாங்க பரிசீலனை செய்யணும். அந்த அடிப்படையில ஒன்பதாவது விதமான ஒரு கல்வியும் அல்லாஹ் சொல்றான், அதுதான் நோயுற்ற கல்பு. எல்லா விஷயத்திலும் சந்தேகம், மார்க்கத்தில் ஏதாவது ஒன்று சொன்னா சந்தேகம். ஓ பத்தாவது, அப்ப அது நோயுற்ற கல்பு, அதுல எப்பவும் சந்தேகம் இருக்கும், நயவஞ்சகத்தனம், முனாஃபித்தனம் இருக்கும், ஷஹுவத் கெட்ட ஆசைகள், ஹலாலானது இருக்கவில்லை ஹராத்தியத்த அனுகுவனம் என்ற ஆசைகள் இருக்கும். பெண்களே, நீங்க உங்களுடைய வார்த்தைகளை நளினமாக பேச வேணாம், அப்படின்டா சாஃப்டாக பேசலாம். இப்ப கோலண்டு வருதுன்னு சொல்லுவோமே,
மாப்பிள்ளையோட பேசல சல் புல் பாஞ்சி பேசுறேன். கல்யாணம் முடிச்சு மூணு நாலு நாள் தான் என்னது சந்தோஷமா பேசினேன். இந்த சார் தின் கி சாந்தனி ஹே பிர் அந்தேரி ராத் ஹே, நாலு நாளைக்கு சந்திர இரவு அதுக்கு போறவு அமாவாசை அமாவாசை இருளோ இருள் என்ற மாதிரி அந்த கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கு போறவு என்னது இவனுக்கு அவளை பிடிக்கிறல்ல, அவளுக்கு இவளை பிடிக்கிறது இல்ல. இப்ப என்னது கணவன் பாக்குற இப்ப இறக்கமான வார்த்தை பேசுவான், இவருக்கும் கொண்டாள் போக்குல கசது பேசுறது, அவளும் அவரும் என்ன செய்யறது கணக்கெடுக்கிறது இல்ல. பொறவு ஏதும் கேள்வி கேட்டாலும் கோபம், ஏதும் பேசினாலும் கோபம், இப்படி எல்லாம் உருவாகிறது. எதனால அந்த ஊட்டுக்குள்ள இருக்கக்கூடியவருடைய மகத்துவம் இல்லாம போயிட்டு வெளியில உள்ளம் பறிப்போகும் பொழுது, அப்படி வெளியில உள்ளம் பறிப்போக்கல மனிதனுடைய உள்ளத்துல நோய் உண்டாகும். அந்த கல்பத்தை தான் நல்லா சொல்றான். பெண்களுக்கு பெண்களே நீங்க அன்னி ஆடவர்களோட பேசக்கொள்ள சாஃப்டா பேச வேணும். இப்ப மாப்பிள்ள பேசக்கொள்ள இவள் கத்தி பேசுற, அவரோட கோல் வந்தா என்ன அப்படின்னு தான் கேக்குறது. வேற யார கோல் வந்தா அது கேட்கிற பாணியிலே என்ன செஞ்சிடும், அவனுக்கு இவளை பாக்கணும்னு ஆசை வந்துடும். ஹலோன்னு சொல்ற பொருளிலே என்ன செஞ்சிடும், அவளுக்கு இவளை பாக்கணும்னு ஆசை வரும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் நீங்க அப்படி சாஃப்டா பேச வேணும். மரல் உள்ளத்துல நோய் உள்ளவர்கள் அதன் மூலமாக இன்பம் அடைவாங்க. அடுத்தது பதினோராவது கல்பா, அல் கல்புல் அஅமா, குருடு அடைந்த கல்பு, அதாவது சம்பூர்ணமாக கல்பு குருடாகி போயிட்டது, இதயம் குருடாகி போயிட்டது. உங்களுக்கு கல்பு இருக்கிதா என்றத மூன்று கட்டங்கள்ல பரிசீலனை செஞ்சு பார்க்கணும். ஒன்று, இந்த திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுற நேரம், குர்ஆன் ஓதுற நேரம் கல்பு உற்சாகமா இருக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த கல்பு குருடாய், அவருக்கு கல்பு ஒன்று இல்லை. மூணு விஷயம் இருக்குது, மூணு விஷயம் இருக்குது, அதை செய்யறதுனால என்ன செய்ய மாட்டாது அலுப்பு வரமாட்டாது, அப்படியே வரமாட்டாது. மூணு விஷயம் செய்யறதுனால அதுல ஒன்று தான் தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்கிறதுனால ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாது அலுப்பு வருமா? இப்ப ஒருத்தர் சொல்றாரு மாமா அவருது தியாக்கு நிமிட்டு பாச மாட்டா வச்சிருப்பா நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாளையில வானத்தை பார்க்கறது, இத பாக்கிறதுனால ஒரு நாளும் சலிப்பு ஏற்படவே மாட்டாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காட்சிகளாகத்தான் அவருக்கு அது விளங்கும். மூணாவது ஒரு மனிதன் குர்ஆன் ஓதுறது, குர்ஆன் ஓதுக்குள்ள யாருக்குமே சலிப்பு ஏற்படுறதே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க குர்ஆன் ஓதுவதன் மூலமாக யாருக்காவது வெறுப்பு ஏற்பட்டா அவருக்கு கல்பு இல்லை, அவருடைய கல்புல நோய், அவருடைய கல்பு குருடாய். இதே மாதிரி இன்னும் மூணு விஷயத்தை இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. ஒருத்தர் குர்ஆன் கேட்கிற நேரம் இவருக்கு கல்பு அதன் பக்கம் திரும்புதில்லண்டா, இவருடைய கல்பு குருடாய். ரெண்டாவது இந்த கல்வா தனிமையில் இருக்கக்கூட, தனிமையில் இருக்கக்கூல இவருடைய கல்பு அல்லாவின் பக்கம் திரும்பணும். தனிமையில் இருக்கக்கூல இவர் பாவம் செய்வார்னா இவருடைய கல்பு குருடாய். மூணாவது திக்ருடைய மஜ்லிஸ்கள், இத மாதிரி மஜ்லிஸ்கள் இதுல உற்சாகமாயிட்டோம், இதுல இவருக்கு வெறுப்பம் இல்ல, வெறுப்பு வருவது இல்முடைய மஜ்லிஸ்கள் இதெல்லாம் அல்லாவுடைய ஜிக்ர் குர்ஆன் ஹதீஸ் பேசப்படக்கூடியது, இதுல இவருக்கு அலுப்பும் வெறுப்பும் தட்டும் என்றால் இவருடைய கல்பு குருடாகி எனக்கு கல்பு இல்ல, என கல்பு குருடாயிட்டது, எனக்கு ஒரு கல்பத்தா என்று கேளுங்க என்று சொல்லி அவங்க சொல்றான். அடுத்த கல்பு, அப்ப இந்த கல்பை பத்தி, குருடான கல்பை பத்தி அல்லாஹ் சொல்றான்.
லா யுபிசுரு வலா இதுரிக்கல் ஹக்க வல் அபுசார, இவர் அதை பார்க்க மாட்டாரு, ஹக்க விளங்க மாட்டாரு. பார்க்கிற விஷயங்களின் மூலமாக படிப்பினை அல் ஆசிபார் படிப்பினை கொள்ள மாட்டார். வலாக்கின் தாமல் கொலுபுள்ளதி ஃபிஸ்ஸுதூர், என்றாலும் உள்ளங்களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கண்கள் குருடு, அதாவது வெளிப்படையான கண்கள் மட்டும்தான் அவங்களது பார்க்குது, ஆனால் படிப்பினைக்குரிய பார்வை பார்க்கல, இவங்களுடைய உள்ளத்தின் கண்கள் குருடாகிட்டது. அடுத்த கல்பு தான் அல் கல்புல்லாஹி, பராக்கில் ஆகக்கூடிய கல்பு. அவருடைய உடம்பிக்கு மிங்க, ஆனால் அவருடைய சிந்தனைக்கும் அமெரிக்காவிலையும் ஜப்பான்லையும் சவுதிலையும். இவர் இங்கே உட்காந்திப்பாரு, ஆனால் எங்கே கண்ட ஒரு காட்சிகளையும் என்ன செய்யும், இவருடைய உள்ளம் ஈடுபட்டு கொண்டு. இந்த கல்பு காஃபிலுன் அனில் குரானில் கரீம், கனியமான குரானை விட்டும் அப்படியே மறந்த கல்பு. மஷ்கூலுன் அனில் அபாத்தில் துன்யா, துனியாவுடைய பாத்தில்கள், துனியாவுடைய கெட்டவைகள், ஷஹவாத்துகள், இவைகளில் தான் இது எப்பவும் பராக்காகிக்கும். லா யாக்கிலு மாஃபி, இந்த துனியால ஏமாற்றக்கூடியது என்கிறத கொஞ்சம் கூட அவர் விளங்க மாட்டார். இதனால் அவருக்கு பதவி ஆசை வரும், இதனால் அவருக்கு பொண்ணு ஆசை வரும், பெண் ஆசை வரும், அவருக்கு தப்பான விஷயங்கள் எல்லாமே நல்லதாக விளங்க ஆகுது. இந்த கல்பை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான், லாஹியத்தன் குலூபுஹும், இது எல்லாமே எனது சிதறடிக்கப்பட்ட பராக்கிலாக்கப்பட்ட கல்பு. அடுத்தது அல் கல்புல் ஆசின், பாவகரமான கல்பு. பாவகரமான கல்புண்டு அல்லாஹ் எதுக்கு சொல்றா, உண்மையான ஷஹாதத்துடைய கலிமாய்க்குதே இத மறுக்கக்கூடியது. வலா தக்துமா ஷஹாதத் வமை யக்தும்ஹா ஃபைனு ஆசிமுன் கல்பு. எனவே நீங்க ஷஹாதத் என்ன செய்ய வேண்டாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கடைசி நபி, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்ற விஷயத்தை நீங்க மறுக்க கூடாது. யார் அது மறுப்பாங்களோ ஃபைனு ஆசிமுன் கல்பு, அவர் உள்ளத்துல நோய் பிடிச்சவர். அடுத்தது அல் கல்புல் முதக்கபிர், பெருமையுடைய கல்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாம பெருமை அடிக்கிறது. அடுத்தது அல்லாவுக்கு வழிபடாம பெருமை அடிக்கிறது. நாங்க தொழில்லன்னு சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு தராமே ஆக்கிறான், தொழுறவனிடம் எங்களுக்கு தந்திக்கிறான், நாங்க குரான் ஓதல்லன்னு அல்லாஹ் எங்களுக்கு தராமே ஆக்கிறான், ஓதுறவனிடம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறான் என்று சொல்லி என்ன செய்யறது, அல்லாவுக்கு வழிபடாம பெருமை அடிக்கிறது. இந்த கல்பை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கல்பின் முதக்கபிரின் ஜப்பார், பெருமை அடிக்கக்கூடிய அடக்கியாலும் கல்பு. அடுத்தது அல் கல்புல் கலீல், அதாவது கடுமையான இரக்கத்தன்மை இல்லாத கல்பு. அத சொல்றான், வலவு குந்த பல்லன் கலீல் அல் கல்பி ஹவுலிக், நபியே நீங்க கடுமையான உள்ளம் படைத்தவரா இருந்தா, உங்கள்கிட்ட இரக்கம் இல்லாட்டி உங்களுக்கு சூழல இருக்கக்கூடிய உங்களுடைய தோழர்கள் உங்களை விட்டும் விரண்டு ஓடிடுவாங்க என்று சொல். அடுத்தது அல் கல்புல் மஹ்தூம், முத்திரையிடப்பட்ட கல்பு, சீல் வைக்கப்பட்ட கல்பு. இத பத்தி அல்லாஹ் சொல்றான், சிலர்களுடைய காதிலையும் நாங்க சீல் அடிச்சிட்டோம், உள்ளத்திலையும் சீல் அடிச்சிட்டோம். சும்முன் புக்குமன் உம்யுன், அவங்க பார்த்தும் பார்க்காத பொட்டையர்கள், கேட்டும் கேட்காத செவிடர்கள், அதே மாதிரி வாயிருந்தும் பேச முடியாத ஊமியர்கள் என்று சொல்லி சொல்றோம். இது எல்லாமே ஆகுறது எதனால, இந்த கல்பு மோசமாகிறதுனால. இதனால தான் ரசூல் சொன்னாங்க, இன்னஃபில் ஜஸதில முழுகா, உங்களுடைய உடம்புல ஒரு சத பிண்டம் இருக்குது, இதா சலஹத் சலஹல் ஜசது குள்ளு, அந்த சத பிண்டம் சீராகிட்டா முழு உடம்பும் சீராகும். வைதா ஃபசதத் ஃபசதல் ஜசது குள்ளு, அது வீணாயிட்டா முழு உடம்பும் வீணாகும். அப்ப கண் நல்லதை பார்க்காது, உடல் உறுப்புகள் நல்லதை செய்யாது, எல்லாமே கெட்டு போகும். அடுத்தது அல் கல்புல் காசி, கல் நெஞ்சம் படைச்ச கல்பு. இது ஈமானுக்காக வேண்டி என்ன செய்ய மாட்டாது, நளினமாக மாட்டாது, சொஃப்டாக மாட்டாது, அது எப்பவும் விரண்ட ஓடுற தன்மை தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய திக்ருகளை சிந்தனைகளை மறுத்துடும். சரி, நான் கடைசியா பேச முடிப்போம். அடுத்தது அல் கல்புல் அக்லஃப், அக்லஃப்னா பூட்டு போடப்பட்ட கல்பு. வலா துதி மன் அகஃபல்லா கல்பவும் அந்திக்கிறார். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி சொல்றான், எங்களை மறந்து செயல்படக்கூடிய மக்களோட நாங்க யாருடைய உள்ளத்துல பூட்டு போட்டோமோ அவங்களோட நபியை நீங்க சேர்ந்து இருக்க வேண்டாம், அவங்கள நீங்க பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுவரைக்கும் நாங்க தஃப்ஸீர் பார்த்தோம், குலூபி யௌமைதின்
வாஜிஃபா அந்த கியாமத்தினால சில கல்புகளுக்கு அல்லாஹ் பயங்கரமான நடுக்கத்தையும் பீதியையும் ஒரு பயத்தையும் கொடுப்பார். அப்ப அப்படியா கொஞ்சம் பயம் பீதி நடுக்கத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடிய கல்புகள் இப்ப நாங்க சொல்லப்பட்ட 15-16 தன்மைகள் கொண்ட கல்புகள் தான். அதில சில நல்ல கல்புகளை பத்தி சொன்னோம். அல்லாஹ் அதன் பிரகாரம் எங்களுடைய கல்புகளை அமைச்சு கொள்றதுக்கு தௌஃபிக் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.